எக்ஸலண்ட். ஸோ இது வரைக்கும் காதல் அப்படின்றது ஆரம்பமாகி லைஃப் ஆகி லைஃப் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா அது நம்ம மட்டும்தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா முக்தி. அது வந்து இங்கிலீஷில் ஒருவேளை என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். முக்தி அப்படின்னா என்ன சார், ஞானம் அடையிறதுன்னா என்ன, அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலை பண்ணும்போதும் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். முக்தி அடைஞ்சிட்டா உடனே இப்படி கையை நீட்டினோடனே சல்லுன்னு சல்லுன்னு ஏதோ ஏதோ வராது. ஏசு கையை தூக்கி நிறுத்து நில், காற்றை நில் அப்படின்னு காற்று நின்றுச்சு, அலையே நில்லுன்னா நிற்கிது, அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர் ஏதோ பண்ணியிருந்தா பண்ணியிருந்துட்டு போட்டோம், இது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு வித்தை காட்டுறது இல்லை, முக்தி அப்படிங்கிறது வந்து வித்தை காட்டுறது இல்லை. எப்போ நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு ஹாப்பியாக செய்கிறோன்னு வச்சுங்களேன், அதுவே முக்தி தான். ஸோ இந்த காதல் ப்ராசஸை லைஃப்பில் நாம் இப்போ சொன்ன மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா, இட் லீட்ஸ் டு எ கண்டினியூஸ் என்ஜாய்மெண்ட் இன் த லைஃப். நம்மளுடைய லைஃப்பில் அப்படியே எப்போவுமே ஒரு ஹாப்பியாக இருப்போம், கோபம் இல்லை. நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுனால, ஐயோ எங்கள் வீட்டுக்காரருக்காக செய்கிறேன், எங்கள் பையனுக்காக செய்கிறேன் அப்படின்னு ஒரு வீட்டில் இருக்கிற மனைவி செய்வா, நான் மட்டும்தான், நீ மட்டும்தான் சம்பாதிப்பியா அப்படின்னு நினைக்க மாட்டா. வீட்டில் செய்கிற வேலையை பெருமையாக நினைப்பா. அவர் வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்குவா, இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு எங்கள் வீட்டுக்காரரை அசத்திடணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே கணவன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கஷ்டமான வேலை செய்யும் போதும், இந்த வேலையை செஞ்சு இதிலேருந்து வர இன்கம்மை வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து நான் என்னுடைய மனைவிக்கு இதை வாங்கி கொடுத்து நான் அசத்த போகிறேன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பார். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய கடினமான வேலை, பிடிச்ச வேலை பிடிக்காத வேலை, பிடிச்ச இடம் பிடிக்காத இடம் எதுவுமே இல்லை, இந்த உலகமே ஒரே மாதிரியாக தோணும், ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையை அடைகிறத என்னன்னு சொல்கிறோன்னா முக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஒரு சின்ன ஒரு சாம்பிள்னு வச்சுக்கலாம், எக்ஸாக்ட் டெஃபினிஷன் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ நம்மளுடைய எல்லாருடைய அல்டிமேட் கோல் ஒன்று கொடுத்துட்டாங்க நம்ம ஆளுங்க. நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து மிக உயர்ந்த நாகரிகமாக வாழ்ந்தவர்கள் நம்ம தமிழர்கள். நமக்கு வெளியேருந்து ஒருத்தர் வந்து சொக்காயை போட்டு கோட்டை போட்டு இது தாண்டா நாகரிகம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. முக்தி அடைகிறது தான் நாகரிகம். ஸோ நமக்குள்ளார ஏற்படுற ஆண் தன்மை பெண் தன்மையை காதல் ப்ராசஸாக மாற்றி லைஃபாக மாற்றி, லைஃபை ஒரு கப்பலாக மாற்றி, வாழ்க்கை பயணமாக மாற்றி அதில் போய் முக்தி அடைகிறோம். எந்த ப்ராசஸும் நமக்கு ஹாப்பி தான். சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒரு ஹாப்பி தான், சமாதானமாயிட்டாலும் ஒரு ஹாப்பி தான். இந்த மாதிரி ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம், அதுதான் என்லைட்டன்மெண்ட். ஸோ இப்போது காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன, அதை எப்படி நேர்மறையாக உபயோகப்படுத்தணும், எதிர்மறையாக இப்படி உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த காதல்ங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு ஆங்கில வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த நாலு வார்த்தையினுடைய கூட்டு விஷயம் வந்து ஒருவேளை காதலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே நம்ம வந்து ஒரு வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது லைஃப்பை வாழும்போது தான், ஆஹா இது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நமக்கு புரியும். சும்மா காதல்னா ஏதோ ஒரு பூவை கொண்டு போய் கொடுத்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே காதல்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் அன்டில் யூ அச்சீவ் தி என்லைட்டன்மெண்ட். இது ஒரு தனி ஏரியா, இந்த ஏரியாவில் போய் நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆகணும், முக்தி அடையணும், அவ்வளோதான். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார், ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து பார்த்து அவங்களுடைய எனர்ஜி வந்து அனாகத்தாவில் வந்து நிலைய சேர்ந்துருச்சு, திடீர்னு அந்த பையன் விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த அனாகத்தாவில் இருக்கிற எனர்ஜி பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும், அப்படி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஆண் தன்மை அதிகமாகும், பெண் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பெண் தன்மை அதிகமாகிடும், அவருடைய பாடி டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சி போய் என்னாகும் அப்படின்னா, அவருடைய பாடியில் நார்மல் டெம்பரேச்சர் ஆகி அவருக்குள்ளார பெண் தன்மை வந்துடும், அவருக்குள்ளார ஒரு வெற்றிடம் உருவாயிடும்.
ஸோ இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதுதான் 50-50 நடக்கும். 50% லைஃப் சக்சஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், 50% கண்டிப்பாக ஃபெயில்யூர் தான். அப்போ இந்த ஃபெயில்யூர் ஆகும்போது ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு கூட என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகுது, ஃபெயில்யூர் ஆகுது. இந்த ஃபெயில்யூர்லேருந்து ஒருத்தர் எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. இது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. யாருக்கு போய் கேட்டாலும் என்னப்பா உனக்கு எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் தாடியை விட்டுக்குவான். இதே பொண்ணு கேட்டோம்னா, ஆ நான் நல்லா தான், சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்குவாங்க. அவங்களுக்குள்ளார இந்த ஒரு ஃபீல் வளைஞ்சி அவங்கள ஒரு நெகட்டிவான ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். இதில் இருந்து இந்த மாதிரி ஆளுங்க வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதுக்கு பேர் சும்மா இரு. ஸோ இந்த சும்மா இருங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஒன்றால் தான் ஒரு ஏமாற்றம் அடைந்த ஆணாக இருந்தாலும் சரி, ஏமாற்றம் அடைந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நேர்மறையில் போய் சக்ஸஸ் ஆயிருந்தால் பிரச்சனை இல்லை, எதிர்மறையில் போய் ஏமாந்துருந்த எத்தனையோ ஆண்களும் பெண்களும் அதிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் முக்தியை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸ் சும்மா இரு. ஸோ இந்த சும்மா இரு அப்படிங்கிறது குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியத்தினுடைய 13வது களஞ்சியம். ஸோ இந்த சும்மா இருன்ற களஞ்சியத்தை நீங்கள் பார்த்து, ஸோ இந்த அந்த சும்மா இருன்ற களஞ்சியம் வெற்றி அடையும் போதும் நீங்கள் உபயோகப்படுத்தணும், தோல்வி அடையும் போதும் உபயோகப்படுத்தணும், காதல் சக்ஸஸ் ஆனாலும் உபயோகப்படுத்தலாம், காதல் ஃபெயிலியர் ஆனாலும் உபயோகப்படுத்தலாம். அது நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பணம் மாதிரி, அதை எப்போவுமே எங்கேயும் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். சுவாசிக்கிற காற்று மாதிரி நுரையீரலுக்குள்ளே எப்போவுமே காற்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சும்மா இருங்கிற ப்ராசஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் எவ்வளோ பெரிய வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்க முடியும். ஸோ எனவே காதல் அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்குள்ளார வரும்போது தவறாக எடுத்துக்க வேண்டாம், அதை நேர்மையான முறையில் லைஃபாக மாற்ற முடியுமான்னு பார்த்து அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒரு முக்தி அடையலாம், எதை பார்த்தாலும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லையும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்து அடுத்த நுண்ணறிவு களஞ்சியத்தில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.